Okay guys, I'm back with another video. Ellarukkum good morning. Inniki yaar birthday celebrate pandringalo ellarukkum oru periya birthday wishes and inniki enadhu Monday. Yes. Indha oru tweet paathitu irkeenga. Idu ennoda own tweet dhaan. Idukku dhaan enna social media la follow pannunga appdin solradhu. So naalaikku saindram paathinga 7 manikku என்னோட காண்டு சாங் எப்போ ரிலீஸ் பண்ண போறேன் அப்படினு சொல்லிட்டு நாளைக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்றது கொடுக்க போறேன் YouTubeல அந்த டைம்ல என்னால வீடியோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா சோ do follow me in social medias especially Twitter and Instagram சோ அதுக்கு அப்புறம் இன்னா bro சொல்லலையே அப்படினு சொல்லிட்டு என்ன யாரும் கேட்ற கூடாது சோ அக்கவுண்ட் இல்லாதவங்க no issues நான் வீடியோ பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் பட் நீங்க Twitterல follow பண்ணீங்கனா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கண்டென்ட்க்குள்ள போய்லாம் அடுத்த அப்டேட் மாஸ்டர் படுத்து என்னவா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சோர்सेस கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்ன்றது இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் மாஸ்டர் படுத்துக்கு थर्ड லுக் போஸ்ட் இருக்குமா அப்படினு கேட்டிங்கனா 95% சான்சஸ் இல்ல ஏனா இப்போ थर्ड லுக் போஸ்ட்ன்றது ஒன்னு இருந்திருந்தா நம்ம விஜய் சேதுபதி அவரோட बर्थडे அன்னைக்கு एक्चुअली டீம் ரிலீஸ் பண்ணிருக்கணும் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா ஏனா அந்த बर्थडे அன்னைக்கு एक्चुअली அவங்க எதுவும் ரிலீஸ் பண்ணல அப்படினா சோ விஜய் சேதுபதி அவர்களோட கரெக்டரா இருக்கட்டும் கெட்டப்பா இருக்கட்டும் ரிவீல் பண்றதுக்கு மாஸ்டர் டீம் பாத்தீங்கன்னா யோசிக்கறாங்க because அது ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காது அப்படினு சொல்லிட்டு சோ இதுல பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் அவர்களும் இருக்காரு சோ இவர் வில்லனா நடிக்கறாரா இல்ல விஜய் சேதுபதி அவர்கள் கூட எப்படினா ரெண்டு மூணு வில்லன் இந்த படத்துல இருக்காங்களா அப்படினு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனதா நமக்கு தெரியும் சோ டீசரோ ட்ரைலரோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்களோட லுக்ன்றது தெரியும் நான் நம்பறேன் நிறைய leaked imagesலாம் திருப்பி வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு hopefully மாஸ்டர் டீம்ன்றது அந்த மாதிரி ரிலீஸ் பண்ற ட்விட்டர் ஐடிஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணனும் அது பண்ணாதான் படத்துக்கு கொஞ்சம் நல்லதா நான் நம்பறேன் அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படினா ஒரு பெரிய சர்ப்ரைஸ்ன்றது நமக்காக வெச்சிருக்காங்க சோ என்ன அப்படினா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் இஸ் சோ அனிருத் அவர்களோட மியூзик Sony Music இவ்வளவு கோடி கொடுத்து கோடி கணக்குல வாங்கி இருக்கு அப்படினா இந்த ப்ரமோஷன் பேசிஸ்ல அவங்க திருப்பி அந்த காசுன்றது ஒரு 4 to 5 yearsல எடுக்கணும் அந்த கொடுத்த அமௌண்ட சோ இந்த வாட்டி என்ன மாதிரி பிளான் இருக்கும் அப்படினா ஒரேடியா ফুল சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாம இப்போ 5 சாங் இருக்குனா ஒரு சாங் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 20 டேஸ் கேப்க்கு அப்புறம் இன்னொரு சாங் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த வைஸ் ப்ரமோஷன் பண்ணா படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அந்த சாங் பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல நல்லா ஏறிடும் அந்த மியூзикல் இதுகாகவே நம்ம படத்தை நிறைய பேர் போய் பாப்பாங்க So அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் ஃபர்ஸ்ட் சாங்ன்றது எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு அடுத்த அனௌன்ஸ்மென்ட் இருக்கும் அது கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட லிரிசிஸ்ட் யாரு சோ அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாவே வெச்சிருக்காங்க நினைக்கிறேன் சோ நானும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பட் அது யாருக்குமே வெளிய சொல்லல அந்த டீம்ல இருக்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன் சோ இது என்னோட own prediction நான் இந்த மீடியால இருக்கிற சோர்सेस சில பேர் கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு சொல்ற ஒரு விஷயம் தான் இது 100% ட்ரூவா அப்படினு கேட்டிங்கனா மீடியா இந்த சினிமா பொறுத்தவரைக்கும் 100% பெர்ஃபெக்ட்டா பாத்தீங்கன்னா எதுமே சொல்ல முடியாது இன்க்ளூடிங் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ஸ் தான் அக்யூரேட்டா சொல்ல முடியும் அப்ராக்ஸிமேட்டா சொல்ல முடியும் பட் 100% உண்மைன்றது யாராலும் பேச முடியாது எக்ஸெப்ட் ப்ரொடக்ஷன் டீம் அந்த ஒரு டீமால மட்டும் தான் சோ அவங்க பாத்தீங்கன்னா ஆபீஷியல் அப்டேட்ஸ் ஸ்கெட்யூல போட்டு வச்சிட்டாங்க இந்த டைம்ல இந்த அப்டேட் கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு 3 மாசம் முன்னாடியே டிஸ்ட்ரிபியூஷன் மொத்தமே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க அவ்ளோ சூப்பரா ப்ரீ பிளானிங் பண்ணி இந்த படம்ன்றது எடுத்துட்டு இருக்காங்க and சொன்ன டேட்டுக்கு எந்த பிரச்சனைகள் இல்லாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு பெரிய டாஸ்காவே பாத்தீங்கன்னா மாஸ்டர் டீம் வெச்சிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் சோ அடுத்த அப்டேட் ஃபர்ஸ்ட் சாங் அப்படி இல்லனா இந்த படத்தோட லிரிசிஸ்ட் யார் அப்படினு சொல்லிட்டு ஒரு சாங்கோடவே ரிலீஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் அனிருத் அவர்கள் என்ன பண்ணி வெச்சிருக்கார் அப்படினு சொல்லிட்டு தர்பார்ல கைண்ட் ஆஃப் டிசாப்பாயின்ட்மென்ட் இந்த தீம் மியூзикலாம் நான் அனிருத் ஃபேன் தான் பட் ஆல்ரெடி பழைய படத்துல நம்ம ரஜினி சாரோட மியூзикே பாத்தீங்கன்னா லைட்டா ரீமாஸ்டர் பண்ணி அப்படியே போட்ட மாதிரி தான் இருக்கு அது அவாய்ட் பண்ணிருக்கலாம் பட் அது ஒரு மாசான மியூзик தான் பார்க்கலாம் மாஸ்டர் படத்துல என்ன மாதிரி தீம் மியூзик டிசைன் பண்ணிருக்காருன்னு சோ கத்திக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம தலபதி கூட வர்க் பண்றாரு ஹோப்ஃபுல்லி ஃபேன்ஸ் யாரையும் டிசாப்பாயின்ட்மென்ட் பண்ணாம நம்ம அனிருத் அவர்கள் மியூзик கொடுக்கறாங்க நான் நம்பறேன் சோ தட்ஸ் a வீடியோ गाइस நாளைக்கு சாயந்திரம் Gardu song-oda release date announcement நாளைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணப்படும் peace out and stay safe guys என் இதயம் வலிக்கின்ற நேரம் திறமை இருந்தும் நின்றேனே ஓரம் பணத்தை மட்டுமே மதிக்கிற உலகம் மட்டமான ஒரு இடமே காண்டுல நான் பாடுறேன் சரக்குல நான் வளருறேன் வலி இருந்தும் சிரிக்கிறேன் என் ஃபியூச்சரை புரியாம தலவதி கோடான கோடி ரசிகர்கள் நின்று மறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் எட்ட சொன்ன தங்க தலவதி